வெங்கடேஷ் குமார்ங்கிறவங்க வந்து ஐயாவோட பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். வெங்கடேஷ் குமார் நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். நீங்க வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணல, நீங்க வந்து மெசேஜ் அனுப்பிருந்தீங்க, பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கீழே பாருங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் கிடைக்கும். ஓகே ஓகே, ஐயாவோட பேசலாம் நீங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நான் வந்து சில நேரங்களில் அமைதியா அமரும்போது நீங்க சொன்ன அந்த புக்ஸ் எல்லாமே நிறைய படிச்சிருக்கேன். அந்த படிக்கும்போது ஒரு சில புக்ஸ்ல எல்லா புக்ஸ்லயுமே உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா, நம்ம லயம், மனம் வந்து ஒரு லயத்தை நோக்கிதான் எப்பவுமே இருக்கும். அந்த லயத்துல இருந்து நம்ம வந்து நாசம்ங்கிற ஒரு லெவலுக்கு போனாதான் ஞானம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதுல போட்டிருந்தீங்க. இப்ப நான் அமைதியா ஒரு இடத்துல உட்காரும் போது இந்த எண்ணங்கள் வந்து ஒரு லயத்துல எப்பவுமே ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அதனுடைய பயணிச்சிருது. இப்ப நான் அதை கட்டிட்டு வர்றதுங்கிறது அதுக்கு எதிரானது ஒரு செயலா இருக்கும் இல்லையா? அது சரிதானா இல்ல அது அப்படியே விட்டுறலாமா? இல்ல, அது நீங்க வேற எங்கேயோ உங்களுக்கு தேவையில்லாத இடத்து கூட்டிட்டு போயிடக்கூடாது இல்லையா? தேவையில்லாத இடத்து கூட்டிட்டு போய் அது ஒரு தேவையில்லாத செயலையும் உருவாக்குற மாதிரி இருந்ததுன்னு சொன்னா அது பழையபடியும் உங்களுக்கு ஒரு ஒரு மனக்கா ஒரு பதட்டத்தையோ அல்லது ஒரு மன இறுக்கத்தையோ தானே ஏற்படுத்தும். அதனால என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க எல்லாத்துலயுமே அப்படி போயிட்டே போய் எல்லாத்தையும் நீங்க எதுலையுமே லாக் ஆகாதபடி ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்கணுங்கிறது தான் நம்முடைய கான்செப்ட். ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்கிறது தான் மனோ லய நாசம்னு சொல்கிறோம். எங்கேயாவது லயமாச்சுன்னு சொன்னால் நம்முடைய ஃப்ளோ வந்து தடப்பட்டுருது. ஆனால் அதே நேரத்தில் ஃப்ளோவே வந்து தப்புங்கிற அர்த்தம் இல்லை, தேவைக்கு நம்ம செயலுக்கு ஃப்ளோ ஆகிடலாம். நம்ம எங்கேயாவது இடத்துல நம்ம ஒரு இடத்துல தேர்ந்தெடுத்து நீங்கள் அதில் பிரயாணம் பண்ணலாம், அதனால தப்பு இல்லை. ஆனால் ஒரு செயலுக்காக நம்ம அந்த லயத்தில் இருக்கிறதுல தப்பு இல்லை. மற்றபடி நம்ம வந்து அதுவாக நம்மளை எங்கேயோ லயப்படுத்தி இது பண்ணியாச்சுன்னு சொன்னால் எங்கேயாவது லாக் ஆகிடுற மாதிரி ஆயிரும். அது அந்த லாக் இல்லாமல் பார்த்துக்கிடணும். அப்போ தான் நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீங்கன்னு இருக்கும், இல்லைன்னா சிறைப்படுத்தப்பட்டவங்களாக இருக்கும். சரிங்க. இப்போ நான் வந்து அமைதியாக ஒரு மணி நேரம் அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து தான் இருக்கேன். நான் எந்த உடல் அளவில் எந்த செயல்லையும் நான் போகலை. ஆனால் மனதளவில் நான் வந்து ஏதோ ஒரு எண்ணங்கள் வருது, அதனுடைய பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இந்த எண்ணத்தோட தான் போய்கிட்டு இருக்கோங்கிறது தெரியுது. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒரு எண்ணம் வருது, அதனோட பயணிச்சுட்டு இருக்கோம். இது அப்படியே விடலாமா இல்ல இது அதுவே சரியாயிருமா இல்லைன்னா அதுக்கு எதிராக நான் ஏதாவது செய்யணுமா அப்படிங்கறது என்னுடைய கேள்விங்க. இல்ல, இப்போ நீங்க அதுல ஏறி நீங்களா பிரயாணம் பண்ணி சில இதை செலக்ட் பண்றீங்கன்னு வச்சுடுங்க. செலக்ட் பண்றாங்கன்னா நீங்களே போய் நீங்க அந்த சிறைக்குள்ள மாற்ற மாதிரியாது. உங்களை அறியாம நீங்க சிறைக்குள்ள போறது வேற விஷயம், நீங்களா விரும்பி ஒரு சிறைக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறது வேற விஷயம். அதனால நீங்களா செலக்ட் பண்ணி ஒரு இடத்த ஒரே திங்கிங்க நீ ஒரே தாட்டை நீங்களே டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல நீங்க இன்வால்மெண்ட்டோட நீங்க பண்ணீங்கன்னா நீங்களா விரும்பி சிறைக்குள்ள போற மாதிரி. அதுவோ உங்களை எங்கேயாவது லாக் பண்ணிச்சுன்னு சொன்னா எப்போ தெரியுதோ அப்போ நீங்க விட்டு வெளியே வந்துருவீங்க. இது நீங்களா போனீங்கன்னு சொன்னா வெளியே வர்றது கஷ்டம். ஏன்னா இப்போ ஒன்று ஒரு வேலையும் இல்லைன்னா நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு சில வேலைகள்ல இருக்கும் பொழுது இது வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும். உங்களை எங்கேயோ அவங்க மனசு வந்து வேற எங்கேயோ கூட்டிட்டு போச்சுன்னு சொன்னா அது உங்களுடைய வேலைகளை கூட டிஸ்டர்ப் பண்ணிடும். அப்போ நீங்க அப்ப வேலையோட வேலையா நீங்க பிரயாணம் பண்றது தான் உங்களுக்கு நேச்சுரலா இருக்கும், அதுதான் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அது சரிங்க, நன்றி. சரி, நன்றி வெங்கடேஷ்குமார். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை. சென்னை. ஓகே, சென்னை.